இருக்கா துளசி எடுத்துக்க இல்ல சார் வேண்டாம் இந்தா டேக் இட் வாங்கிக்க பாட்டு இது சத்திய நோக்க சரவண நோக்க இப்படி தலைவர் பாட்டா தத்துவ பாட்டா கேட்கணும் அதை விட்டு சத்திய நோக்க பானை நோக்கணும் இதை கேளு வாழ்க்கையோட தத்துவமே புரியும் வீடு வந்துருச்சா இல்ல சார் இங்க இருந்து ரெண்டு தெரு தள்ளி போனா வீடு பக்கம்தா ஏங்க நானே வீட்ல வந்து டிராப் பண்றானே இல்ல வேண்டா சார் பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க இதா நம்ம நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வித்தியாசம் we are friends நமக்குள்ள இருக்குறது பியூர்லி ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் மத்தவங்க தப்பா நினைச்சா அது அவங்க தப்பு இத பாருங்க துளசி நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இத பாருங்க நாம மத்தவங்களுக்காக வாழ கூடாது ரைட் ஆர் ராங் நாம நமக்காக மட்டும் தான் வாழணும் தட் இஸ் மை பாலிசி இத பாருங்க நீங்க அப்படி இருந்திருந்தா வண்டில ஏறி இருக்கவே கூடாது அப்படி வண்டில ஏறனதுக்கு அப்புறம் பாதியில இறங்கறன்னு சொன்னா நீங்க யாருக்கோ பயந்துகிட்டு நடிக்கிறீங்கன்னு தான அர்த்தம் அப்படி நீங்க நடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்க உண்மையே இல்ல இப்ப சொல்லுங்க நீங்க இங்கே இறங்கறீங்களா சரிங்க சார் நான் வீட்லயே இறங்கறேன் நேரா போங்க ம் குட் சார் எங்க தா வீடு வந்துச்சு சார் சார் அதான் வீடு मैं कलम रस बाय ये नंगे सर बीट का कुपड़े ही नहीं चाहें इप्पे वैना सर इन्नर नाले की ओके बाय ड्रॉप பண்ணிட்டு போறது ஏண்டி அவ உன்கிட்ட தான கேட்டிட்டு இருக்கா நீ எதுக்கு மறைச்சி நிக்கிற அவசியம் சொல்லணுமா இல்ல அவசியம் சொல்லணுமா சொல்ல நான் யார் கூட போனே என்ன வந்தே என்ன தோ இவ மட்டும் அந்த சூரிய கூட போயிட்டு வரும்போதெல்லாம் நான் வழி மறைச்சி எங்க போய்ட்டு வர எங்க இருந்து வரேன் கேட்டனா இப்ப அவ என்ன கேட்டிடா நீ இந்த பேச்சு பேசுற ஏதோ தெரிஞ்சுக்கணும்ன்ற அக்கறையில அப்படி கேட்டுட்டா அவ அக்காடி அவளை போய் தப்பு தப்பா பேசுற ஹா அவ மட்டும் தங்க
சின்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாமா? நான் உன்கிட்ட என்ன தப்பா கேட்டுட்டேன் துளசி? ரொம்ப நடிக்காத. நீ எந்த அர்த்தத்துல கேட்டேன்னு புரிஞ்சுக்க முடியாத சின்ன பாப்பாவும் நான் இல்ல. போத நிறுத்தடி. அவ எப்போ நல்லவளதா இருக்கா? நடிக்கல. அப்போ நான் நடிக்கிறேன்னு சொல்றியா? தெரியுமே எப்பவும் இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சு போடுற பாரு. அதான் அதான் கேப்ப பாரு கேட்ட பேரு. துளசி பிளீஸ் நிறுத்த. நான் ஏதோ தெரியாதனமா கேட்டுட்டேன். நான் யதார்த்தமா கேட்டதுக்கு நீயே ஒரு தப்பான அர்த்தம் பண்ணிக்கிட்ட. இனிமே நீ அதுக்கு விளக்கம் கொடுத்து வம்பு பெருசாக்க வேண்டாம். வேலைக்கு போயிட்டு டயர்டா வீட்டுக்குள்ள வந்தவள வழி மறிச்சு வம்பு கெடுத்தவ நீ. புள்ளுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில தேன் தடவுன மாதிரி பேசுற. நீ எதார்த்தமா பேசின மாதிரியும் அதுக்கு நான் தப்பா அர்த்தம் கண்டுபிடிச்ச மாதிரியும் ஏன் மேலே குத்தம் சொல்ற? முதல்ல நீ ஒழுங்கா இருக்க பாரு, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஏய் இவ ஒழுங்கு பதாண்டி இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுதுமா? அப்படி தெரிஞ்சாலும் வெளியில காட்டிக்க மாட்டேன். இவ ஒழுங்கா இருந்திருந்தா எதுக்கு புருஷன் விட்டுட்டு இங்க வந்திருக்க? ஏய் அவர் எதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பணும்? இவ குழந்தைக்கு முடியலன்னா அந்த சூரிய துடிக்கிறான். ஆபரேஷனுக்கு பணம் கட்டினதுனால அப்பான்னு உரிமை கொண்டாடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜீவா சும்மா இருப்பாரு? அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல இவள பத்தி வரிசையா அடுக்குனாரு. அதெல்லாம் நீங்க மறந்துடலாம். எல்லாரும் மறந்துடுவாங்களா என்ன? ஏய் அவ புருஷன் ஏதோ சந்தேகம் புரியால கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு கட்டின பொண்டாட்டின் கூட பாக்காம நாலு பேர் மத்தியில கேவலமா பேசினா. நீ இவ கூட பிறந்த தங்கச்சி, நீ அம்மா இப்படி பேசணும்? ஏன் உண்மையை பேசினா குத்துதா? நெருப்பு இல்லாம புகையாதுமா? ஏய் இதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுனே? அம்மா என்ன நீ கொஞ்சம் சும்மா இரு. இது பாரு துளசி, இனிமேல உன்கிட்ட எதுவுமே கேட்கல. தயவு செஞ்சு உள்ள போ. ஏமா ஏன் நிறுத்திட்ட? சொல்ல வந்தது சொல்லு. அவளை பத்தி நான் ஏதாவது தப்பா பேசினா நான் நாசமா போயிடுவேனா? இல்ல என் நாக்கு தான் அழுகி போயிடுமா? குடுக்க வந்த சாபத்தை முழுசா கொடு. பரவாயில்ல, நான் உன்னை தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஆனா தப்பானவள தப்பா சொன்னா உன் சாபம் என்ன ஒண்ணு பண்ணாது. துளசி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. பழுசெல்லாம் மறந்துட்டியா? சம்பாதிக்கிறங்க திம்பல பேசிட்டு இருக்க. எனக்கு கோபம் வந்து நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி போயிடு. ஐயோ நக்க மேல பால் பட்டுச்சுடா. அக்கா பால் தாங்கா தர முடியாது. அரவிந்த் போஸ்ட்மேன் லெட்டர் எடுத்து கொடுத்த உடனே அதை கை நீட்டி வாங்கிட்டோம். பிரிச்சு படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது டைவர்ஸ் நோட்டீஸ்னு. எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அந்த நேரம் பார்த்து நீங்களும் வீட்டுல இல்ல, சின்ராசும் வீட்டுல இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாம வா, நம்ம சம்பந்தைய பார்த்து பேசுவோம். ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். Thank you.
பண்ணலாம்ல காத்து மழைச்சும் வரட்டும்னு கொஞ்ச நேரம் வாசக்கதவை திறந்து வச்சா கண்டதும் உள்ள நுழைஞ்சிருதுங்க ஏமா வாசல்ல காலிங் பெல் இருக்கிறது தெரியலையா அது தெரியலன்னா கதவையாவது தட்டி கூப்பிடலாம்ல நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அம்மா என்ன அம்மா சும்மா நின்னுட்டு எங்க வந்தீங்க யார் நீங்க சொல்லுங்க நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லங்கம்மா ஓஹோ நியாயம் தர்மம்னா என்னன்னு கத்து கொடுக்கிறது தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா ஏங்க இவங்க கிட்ட என்ன பேச்சு நீங்க முதல்ல மாப்பிள்ளை கூப்பிடுங்க மாப்பிள்ளையா அது யாரு மாப்பிள்ளா மாப்பிள்ளா எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளா பாட்டி இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க யாரோ மாப்பிள்ளைய பார்க்கணுமா அட்ரஸ் மாறி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அட்ரஸ் மாறி வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து நிக்கிறாங்க பாரு மாப்பிள்ள பொண்ணு பெத்து வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு நல்ல விதமா கட்டி கொடுத்தது தவிர நாங்க வேற என்ன பாவம் பண்ண மாப்பிள்ள எங்களை எதுக்கு இப்படி அவமானப்படுத்துறீங்க நீங்க அவமானப்படுறதுக்கெல்லாம் நாங்களா காரணம் பொண்ணு பெத்த மட்டும் பார்த்தாரு நல்லபடியா வளர்க்கவும் தெரியணும் இந்த மாதிரி வளர்த்தா இப்படிதான் அவமானப்படணும் ஏன் மாப்பிள்ள எங்க பொண்ணு சரியா வளர்க்காம தான் அகிலாவ நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்களா இவன் எங்க அவளை காதலிச்சான் என் பேர அழகன் படிச்சவன் வசதியான வீட்டு பிள்ள வேலைக்காரி மகளா வந்தவளுக்கு மாளிகையில வாழணும்னு ஆசை வந்துருச்சு என் பேரன மயக்கி வலையில விழ வச்சுட்டா இப்பதான் தெரியுது வண்டவாளம் என்னன்னு மா என் பொண்ணு பத்தி ஏமா இப்படி தப்பா பேசுறீங்க பேசினா என்னடி என்ன செய்வ நான் கழிக்கணுமா சொல்லுடி சொல்ல வந்தது சொல்லு என்ன சத்தம் உள்ள வாங்க சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிடாதீங்க எத்தனை தடவை சொல்றது சம்மந்தியா யார் சம்மந்தி கேட்டா நீ டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டல அப்புறம் ஏன் சம்மந்தி சம்மந்தி கூப்பிடுறாரு என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க மாப்பிள்ளைக்கு தான் எங்க பொண்ணை பத்தி புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்களும் இப்படி பேசலாமா குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப அது உயிரை காப்பாத்த எங்க மகப்பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் இல்ல சம்மந்தி மாப்பிள்ள குழந்தைக்கு உடம்பு முடியாம இருந்தப்போ ஆபரேஷனுக்கு பணி கிடைக்காம அவ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல அந்த சமயம் சூர்யா தம்பி தான் பணம் கொடுத்து உதவி பண்ணுச்சு குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணனு கழுத்து போடும் சொன்னப்போ பெத்த அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இல்ல நாங்களும் கழுத்து போட முடியாத நிலைமையில வேற வழி இல்லாம குழந்தைக்கு ஆபரேஷன் நடக்கணும்ன்ற எண்ணத்துல குழந்தையோட அப்பான்னு சூர்யா கழுத்து போட்டாங்க அது அப்பவே உங்ககிட்ட விளக்கமா சொல்லியோ பிடிவாதமா நம்ப மாட்டேன்னு கோபம் வந்துட்டீங்க இப்ப என் பொண்ணுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க கண்ணால பாக்குறது காதால கேட்கறது பொய்னு சொல்லுவாங்க நீங்க வீணான சந்தேகத்துல என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிறாங்க அகிலா நீங்க பிரியணும் நினைச்சா நீங்களே உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏய் போது நிறுத்தியா விட்டா பேசிக்கிட்டே போறிய இனிமேதான் என் பையன் நல்லா இருக்க போறனா ஏதோ சந்தேகப்படுறானா தீர விசாரிக்கணுமா உன் பொண்ணே மயக்க பிடிச்சு சொல்ற மாதிரி சொல்லிட்டா அப்புறம் என்ன அவ அப்படி சொன்னது கூட ஹார்ட் அட்டாக் வந்து உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னுதான் ஆமா சும்மா கதை இழைக்காதீங்க மாமனாருக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு மருமக வருத்தப்பட்டாராம் மாமனார் மேல அவ்வளவு கரிசனை எங்களுக்கு தெரியாது உங்க பொண்ணை பத்தி தகாத பொண்ணோடு போலீஸ்ல மாட்டிக்கிட்ட போது தாலி கட்டின ஒரே பாவத்துக்காக அவளை மீட்டு கொண்டு வந்தது யாரு எம் பையன் ஞாபகம் வச்சுக்கங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல நானும் பேங்க்ல வேலை பாக்குறவன் படிச்சவன் நல்ல குடும்பம் அதை ஞாபகத்தை வச்சு பேசுங்க என் பையன் தெளிவா இருக்காமா ரொம்ப தெளிவா இருக்கான் விவாகரத்து தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இவங்க சொல்றது எதுவுமே கேட்காதீங்க என் பொண்ணு ரொம்ப நல்லவ நீங்க வக்கீல் வீட்டு சமம் பண்ணுவீங்க அவ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல மாப்பிள அவ உத்தம்பி மாப்பிள எந்த கோயில்ல வேணாலும் நான் வந்து சத்தியம் பண்ற மாப்பிள என் பொண்ணையும் பேத்தையும் கைவிட்டாதீங்க மாப்பிள உங்க பொண்ணு என்ன செஞ்சாலும் அவ உங்களுக்கு உத்தமிதான் அவளுக்காக நீங்க சாமி மேல கூட சத்தியம் பண்ணுவீங்க குழந்தைக்கு முடியலன்னு உடனே உங்க பொண்ணு என்னைய தேடி வந்தா பணத்துக்காக அந்த சூரியவை தானே தேடி போனா அவன் ஊர்ல இருந்து வந்ததும் குழந்தைக்காக துடிச்சதும் அவன் அப்பான்னு சொல்லி பணம் கட்டினதும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா அந்த குழந்தை எனக்கு தான் பிறந்ததோன்னு சந்தேகமா இருக்கு
எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்? என் பொண்ணு மேல இவ்வளவு பெரிய பணியை சொல்லிட்டியே. வழியிலேயே அதான் உண்மை. அடா என்னடா சொல்றே? என்ன சொல்றான் பாத்தியா? என்ன பேசி பேசுறான்? நீட்டினா ஒடிச்சிடுவேன் கைய. யார அடிக்க பாக்குறீங்க? ஏன் வீட்ல பேசுறீங்க? உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கெடுக்கற விட்டு கையா. கைய விடு. ஏதோ இந்த வீட்ல நாயே கடக்குறாங்க வந்தோம். அது கடக்காம போயிடுச்சு. அது எங்க கடக்குமோ அங்க போய் கடக்குங்க. அட ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா? இந்த பொண்ணு விடுற கண்ணீர் என்ன சாபம் விடுறியா? சராசர பக்கமா உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டோமே, புத்தி காமிச்சிட்டீங்கல்ல. எங்களுக்கு இது தேவைதான். இன்னென்ன உங்க பேச்சு வேண்டிருக்கு? கழுத்தை பிடிச்சு வெளியில தேவை அவங்க. ஆமாண்டா, இனிமே உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு விட கூடாது. போச்சுல்ல அவங்க. போயா வந்தேன்னு பேசி